குழந்தைகளை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க. அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள செருப்பு இல்ல, எதை வேணா வச்சு அடிக்கலாம், ரொம்ப தப்பு. அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியாவில் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு அதை ரசித்து அதுக்கான வீடியோ வந்து மணி போடுறது வந்து நான் இங்கே சொல்கிறேன். நான் மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி பேசலை, ஏன்னா அது பர்சனலாக இருக்கும். பட் இங்கே நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க மீடியா முன்னாடி தான் பண்ணுறாங்க. வனிதா மணிமேகலையோட இசை பற்றி உள்ளால் பேசாமல் இருந்தாங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஸோ வனிதா மணிமேகலையிட்ட சொல்கிற விஷயம் இதுதான், நீ வீடியோ போடு தப்பு இல்லை, பட் எப்போ ஃபேன்ஸ் எல்லாப்பருமே பிரியங்காவோட பர்சனல் கேரக்டர் அசாசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் நீ வீடியோ போட்டு என்கரேஜ் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவை கேரக்டர் அசாசினேட் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக எதிர்த்து பேசி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.